பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்ரா புஸ்தகம் 15:3 எப்படியா சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். Exodus 15:3 நம் தேவாதி தேவன் யுத்தத்தில் வல்லவர். அவர் யாரோடு யுத்தம் பண்ணுகிறவர், அசுத்தத்தோடும் போல்லாத பிசாசோடும் ஈரோளின் ஆதிக்கத்தோடும் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆம், கீழ்ப்படியாத தூதர்களை கர்த்தர் கீழே தள்ளினார். அவைகள் தான் இன்று நம்மோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவைகள் தான் பாவத்தையும் அசுத்தத்தையும் தீமையை மனுஷர்கள் மேல் கொண்டு வருகிறது. அவைகள் இன்று மனுஷர்களை பாதுகாக்க நமக்காக அவர் யுத்தம் செய்கிறாராம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹாலேலூயா. அவரை குறித்து வேதம் மற்றொரு பகுதியை இப்படியா சொல்லுகிறது, யாத்திரகம் 15:11 கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார். Exodus 15:11 Who is like you, O Lord, among the gods? Who is like you, glorious in holiness, fearful in praises, doing wonders? ஆம், நம் தேவன் யுத்தத்தில் வல்லவர் மாத்திரமல்ல, நமக்காக அற்புதங்களையும் செய்கிறவர். எந்தெந்த காரியத்தில் அற்புதம் செய்ய வேண்டுமோ அவர் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட அவர் செய்த அநேக அற்புதங்களை நாம் தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அதிகரிப்பது உறுதி. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். வேதத்தில் தேவன் செய்த அற்புதங்களை பாருங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். அதில் தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்ட பாடலும் கூட அவருடைய அற்புதங்களை நினைவு கூர்ந்து அவரை துதிக்கும் பாடல். மற்றும் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிறாராம். 1 Corinthians 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 Corinthians 15:57 But thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. ஆம், தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார், யுத்தம் செய்கிறார். எப்படி செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், இயேசு சிந்தின ரத்தம், இயேசு ரட்சகர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள், இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் எல்லாம் நமக்கு விரோதமான பாபத்தின் மேலும் பிசாசின் மேலும் அந்தகாரத்தின் மேலும் ஒரு ஜெயத்தை நமக்கு கிடைக்க பண்ணினது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கிடைத்தது. இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் வல்லமையை கர்த்தர் முடக்கி போடுகிறார். வியாதியின் வல்லமையை கர்த்தர் முடக்கி போட்டு நம் எல்லா காரியங்களையும் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் என் அருமை ரட்சகனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு நாங்கள் வருகிறோம் ராஜா. இன்று எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீராக, எங்களுக்காக அற்புதங்களை செய்வீராக, எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துவீராக. எங்கள் நாவிலே அந்த துதியின் அபிஷேகத்தை இந்த நாளில் ஒவ்வொருவர் மேலும் அமர பண்ணுவீராக. இந்த நாள் முழுவதும் துதித்துக் கொண்டே இருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.